अत्रीमसृण रोषवशा शरीम निस्सृगमुखी सुमुखी मुपेद्य संव्रीडमीक्षित सखी वदनन्ति नन्ते सानन्द गद्गद पदमर्हि इत्युवाच ಪದಸಿಯಿ ಕೌಮುದಿ Thank you.
मम शिरसि मण्डल चटुल चाटु पटु चारु मोर वैरिणो राधिका आति भजन करु जयतु पद्मावती रमण जय देव कवि भारती घणी करु मुंचमयी मानव अरिदानगति मम मानस यही पद प्रिय चारुशीले ಜೀವನ ಸ್ಮರಣೆ ಜಯದೇವ ಸ್ವಾಮಿಗಳಿನಾಲೇ ಅನುಗ್ರಹಿಪ್ಪಿಕಪಟ್ಟ ಅಷ್ಟಪದಿಗಳು ಎತ್ತನೆಯೂ ಆಯಿರಂ ಆಯಿರಂಗಳ ಇರುಪ್ಪಿನೋ இந்த அஷ்டபதிக்கும் இன்னைக்கு பாடுறதுக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கு சொல்ல போறேன் உடனே சில பேர் பேசுவான் இவருக்கு என்ன எல்லாம் தெரியுமோ எல்லாம் தெரியும்னு பேசல தெரிஞ்சின்றத பேச ஏதா சரியா இருக்கான்னு தெரிஞ்சின்றவா சொல்லுங்க இல்ல நான் சரியா பேசலன்னா அப்புறம் சொல்லி கொடுங்க கத்துக்கிறேன் வாத்சல்ய பாவம் சக்கிய பாவம் தாசிய பாவம் மாதுரிய பாவம் பக்தியில் ரொம்ப முக்கியம் நவவித பக்தி சொன்னாலும் இந்த நாலு ரொம்ப முக்கியம் அதுல மாதுரிய பாவத்தினுடைய ரசம் எசன்ஸ் கீத கோவிந்தம் பகவான நாயகனாகவும் நம்ம நாயகியாக வச்சுண்டு அவனோடு இரண்டரை கலப்பதற்கு பிரத்யேக முயற்சி செய்யக்கூடியது இந்த மகாகீத கோவிந்த காவியம் ஜெயதேவ சுவாமிகள் எல்லா அஷ்டபதியும் எழுதிட்டு வந்தார் இந்த அஷ்டபதியும் எழுதிட்டு வர்ற போது ஸ்மரகரள கண்டனம் மமசிரசி மண்டனம் தேகிபத பல்லவ முதாரம்னு தோன்றது நம்மூர்ல எல்லாம் எழுதிட்டு அவனுக்கு தோணாது ஆர்க்கோ தோணினதெல்லாம் கொஞ்சம் பேச்சு அப்படி இப்படி மாத்தி பங்கீடு பண்ணிக்குவன் இல்ல எழுதுறதுக்குன்னு கொடைக்கானலுக்கோ ஊட்டிக்கோ போய் சிரமப்படுவன் படுத்துவன் ஜெயதேவ சுவாமிகளுக்கு ஸ்புரிக்கிறது பக்தாளுக்கு அதான் விசேஷம் ஸ்புரிக்க தானாக ஸ்புரிக்கும் எழுதுற பொழுது பகவான் ராதைய பார்த்து ஹே ராதே உன்னிடத்துல உள்ள அந்த பிரேமையினால என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியலடி சில பேரை சிநேகிதாவை பார்ப்போம் சிநேகிதாவை பார்ப்போம் அந்யோன்ய சிநேகம் இருக்கும் எலே வந்து நிக்கிறடா நோக்கு என்ன பண்றதுன்னே தெரியலம்மா சொல்ல தெரியல என்ன அது போல ராதையினுடைய பக்தி அவளுடைய பாவம் அதுக்கு அடிமையாயிட்டான் சுவாமி அவர்கிட்ட சொல்றான் ஒரு கண நேரம் கோபிச்சுண்ட மாதிரி நடிக்கிறாவோ நிஜமான கோபம் இல்லை பகவான் போய் கோபிச்சுப்பல அந்த நடிப்பையே இவனால தாங்க முடியல அந்த பாவத்துல ஹே ராதே உன்னுடைய இரண்டு திருவடிகளையும் கொண்டு என் தலைமையில வச்சுடுறி அப்பதாண்டி இந்த தாபம் தணியும் என்று பகவான் சொல்லுவது போல இவருக்கு தோன்றது எழுதின பேனாவை தூக்க எறிஞ்ச என்ன அநியாயமா இருக்கு அழறா ராத்திரி புற அழறா ஜெயதேவ சுவாமிக்கு சரி பாப்போம் நாளைக்கு பாப்போம் அடுத்த நாள் போய் உட்கார்ந்துகிறார் பேனாவை எடுத்து எட்டு சுவடி எடுத்து வச்சிருந்தார் எழுதுற போது ஸ்மரணகரள கண்டனௌ மம சிரசி மண்டனௌ தேகி பத பல்லவ முதாரம் மறுபடியும் இதேதான் வருது இது என்ன அழவா இருக்க முடியலையாச்சு வேண்டாம் எத்தனை நாள் உட்காண்டோம் என்ன பகவான் ராதையை பார்த்து சொல்றானா ஓ ரெண்டு திருவடியை கொண்டு என் தலைமையில வை அப்பதான் தாபம் தணியும் ராதையோ பக்தை பக்தையினுடைய திருவடியை கொண்டு போய் பகவான் தலையில வைக்கிறதாவது ஐயோ பாப்பம் பகவானுடைய திருவடியை கொண்டு போய் பக்தாருடைய தலையில வைக்கிற நியாயம் என்ன பண்ணினானா இந்த அம்மா இருக்காளே பத்மாவதி
சுவாமிகிட்ட போனா, சுவாமி எங்க ஆத்துக்கார இந்த அஷ்டபதியை பூர்த்தி பண்ணாமே இருக்கார், செத்த நீங்க தான் கவனிச்சா தேவலே. இந்த பொம்மண்டாட்டிகள் பிரார்த்தனை பண்ணினு விட்டா பகவான் உடனே இறங்கி வந்து பண்றானா, இல்லைன்னா இவ வம்புல மாட்டிண்டு அப்புறம் சமப்படுறத விட இப்பவே பண்ணி விடுது. நான் சொல்றது இப்ப இல்லை, சமாச்சாரம் வேற. சுவாமி என்ன பண்ணிருக்கார், அனுகிரகம் பண்ண தீர்மானம் பண்ணா அன்னைக்குன்னு செய்வாருங்க. கிரவுஞ்ச மன்னன் ஜெயதேவ சுவாமியோட அரண்மனை கழிச்சுட்டு போயிட்டான், இந்த வந்துடுறேன்னு போனார். அன்னைக்கு ஏகாதசி வேற, என்ன கவனிங்கோ, அன்னைக்கு நல்ல ஏகாதசி, எல்லாத்தையும் விட இன்னும் வசத்தி செவ்வாய்க்கிழமை மங்களவாரம் ஏகாதசி அரண்மனைக்கு போயிட்டார். ஏகாதசி இன்னைக்கு இவர் சுத்தமான விருத்தம், நம்ம மாதிரி ஏழுட்டாட ஒரு அஞ்சாறு வாழைப்பழம் லேசா ரெண்டு இத்தனை சைஸ்ல சாத்து கூடி பலகாரம், என்ன அழகு பலகாரம் பண்ற, நன்னா தின்னப்பட்டு நான் சோத்த திந்தலாமே, இளம் கூட்டின சாதம் வெயிலுக்கு நல்லது. சுத்த நிர்ஜலமா இருப்பார், தசமி நீங்க ராத்திரியே சாப்பிட மாட்டார். ஏகாதசி முழுதும் கொடுத்தாம் அன்னைக்கு செவ்வாய்க்கிழமை அதிகாலை எழுந்தா ஸ்நானம் பண்ணார், பூஜை எல்லாம் பண்ணார், ராஜா கூப்பிட்டான், பத்மாவதி நான் ராஜா கூப்பிட்றேன் போயிட்டு வந்துடுறேன். ஒரு போனார், இந்த அம்மானு கதவை சேர்த்துனா தாப்பாள் போட்டுட்டா, சுவாமி அதில் போய் உட்காந்துட்டேன், ஆத்துக்காரர் ஆத்துல இல்லாத போய் வெளில போக மாட்டாள், நிஜமான படித்தாண்டா பத்தி. இந்த தலைப்பு இருக்கு பாருங்கோ, இந்த பொம்மண்டாட்டிகளுக்கு இப்படி ஒன்று உண்டு தெரியுமா உங்களுக்குலாம், இந்த தலைப்புன்னு ஒன்று உண்டு, அதை அப்படி நல்லா மூடி முழுசாக மூடிக்கணும். நான் பார்த்துருக்கேன் கிராமாந்திரங்களில் பழைய காலத்து மாணிகள், அதாவது வெளி புருஷா வந்து அந்த தலைப்பை தூக்கி அப்படி மேலே போத்தின்ட்டு ஒரு தலையை குனிஞ்சு ஓரமாக வாசப்படின்ட்டு நிற்பள். தலைப்பு ரொம்ப முக்கியம் பொம்மண்டாட்டிகளுக்கு, இந்த தலைப்பூ நிலைக்கணுமானா இந்த தலைப்பு ரொம்ப முக்கியம், ஜாக்கிரதையாக இருக்கணும். என்ன ஆச்சு, வாசி கதவை ஆர்வம் தட்டினா, தட்டின உடனே போய் கதவை திறந்தா, பார்த்தா ஜெயதேவ சுவாமி நினைக்கிறார். என்ன சுவாமி அரண்மனைக்கு போகலையான்னு, பத்மாவதி போனோம் தாண்டி போனேன், உடம்பு ரொம்ப முடியல, தலை சுத்துறது அதி உஷ்ணம், கைகாலெலாம் ஒரே கட்டி, என்ன பண்ணுறதுன்னு தெரில, எண்ணெய் தேய்ச்சிட்டு குளிச்சுட்டு போகலாமோன்னு பார்க்குறேன், எண்ணெய் இருக்கான்னு கேட்டேன். துடிச்சு போகிறா, அவ்வளோ சாஸ்திர படித்தவருக்கு சாஸ்திரஜனுடைய பத்தினி அவளுக்கு தெரியாது, இன்னைக்கு ஏகாதசி வேறே, காத்தால் ஸ்நானம் பண்ணியாச்சு விரதம், அப்படி தான் இருந்தாலும் சனிக்கிழமையும் இல்லை புதன்கிழமையும் இல்லை, இல்லை ரோஹிணி சேந்திர வியாழக்கிழமையும் இல்லை, இல்லை தசமி உள்ள நாளும் இல்லை, எண்ணெய் தேய்ச்சிக்கிறது சொல்கிறது சாஸ்திரங்கள், தசமா அது சாஸ்திரம் பிரமாணம் தேனு, நீங்க செவ்வாய்க்கிழமை தேய்ச்சிக்கப்படாதே, பவுண்டாட்டிகளுக்கு தானே புருஷாள் கிடையாது, என்ன தேசம் சொல்றாரு, இல்லைன்னு சொல்லப்படாது, இல்லை என்று சொல்லாதவர் எவ்வளோ அவதான் இல்லாள் பேர், வேற வழி இல்லை உள்ள வாங்குவோம்னா, எண்ணெயை காய்ச்சிட்டு வந்தார், எண்ணெயை காய்ச்சிட்டு வந்தார், என்னால் தேய்ச்சிக்க முடியல ரொம்ப சிரமமா இருக்கு, நீயே தேய்ச்சி விடுறீனார். பொம்மண்டாட்டிகள் புருஷன் தள்ள கையை வைக்கப்படாது, ஆச்சாரியன் தலையில சிஷ்யன் கை போக்கப்படாது, புருஷன் தலையில பொம்மண்டாட்டி கை போகக்கூடாது, ராஜாவுக்கு மேல மக்கள் நிற்கப்படாது, இப்படிலாம் சட்டம் சொல்றா பெரியவாள்லாம், அதான் ஏதோ நீ சொல்லி வச்சிருக்காரு, அது போர்மோ நம்ப வேற வழி இல்லை, சுவாமிய குழந்தையா நினைச்சு நோட்டாளாம், எண்ணெய் எடுத்து கேட்கிறார், சீதாமா ஜெய ஜெய சீதா கல்யாணம் ராதா கல்யாணம் பாடுவோமே, ஸ்ரீகிருஷ்ணா ஜெய ஜெய ராதே மனோகர சுவாமி பாட்டை பாண்டி தேய்ச்சி விட்டாள், உடம்பெல்லாம் தேய்ச்சி முதுகெல்லாம் தேய்ச்சி விட்டு விட்டேன், ஏண்டி பத்மாவதி அந்த அஷ்டபதி எழுதாமையே விட்டு வச்சிருக்கேன், அதை எடுத்துட்டு வாங்க, என்ன தூக்கி வாரி போட்டது இவளுக்கு, சுவாமி ஸ்நானம் பண்ணி விட்டு சத்தா பொடி எடுத்துட்டு வாங்க, ஏட்டுச்சுவடி கொண்டு வந்தா, எந்த சரணத்தை இதுகாரம் எழுதக்கூடாது எழுதக்கூடாதுன்னு ஒதுக்கி வச்சாரோ அந்த சரணத்தை மறுபடியும் அந்த எண்ணெய் கையோட ஸ்மரகரள கழிண்டனம் மம சிரசி மல்லம் தேஹி பத பல்லவ முரரல் ஸ்மரகரள கழிண்டனம் மம சிரசி மல்லம் தேஹி பத பல்லவ முரரல் இவ்வளவு காலம் எழுதக்கூடாது எழுதக்கூடாது எந்த சரணத்தை ஒதுக்கி வச்சாரோ அதையே எழுதினார், எழுதி முடிச்ச பசி ரொம்ப பசிக்கு தெரியும் இலை போடுவார், சுவாமி இன்னைக்கு ஏகாதசி தெரியும், செவ்வாய்க்கிழமை தெரியும், என்ன தேசம் விட்டேன் தெரியும், என் ஏடி இன்னைக்கு ஏகாதசின்னு நேற்றே எல்லாத்தையும் காலி பண்ணி விட்டேன், நம்ம துண்டு சாதம் இருந்தது கச்சீட்டில் போட்டு வச்சிருக்கேன், ஜலம் விட்டு வச்சிருக்கேன், பழைய சாதம் இருக்கு பரவாயில்ல போடுன்னு, ஏகாதசி செவ்வாய்க்கிழமை
எண்ணெயும் தேய்ச்சிட்டு பழைய சாத்தை போட்டு வாயில ஊட்டுனார். வேற வழி இல்லை, ஊட்டினார். நான் போயிட்டு வரேன், மிச்சத்தை உண்ணக்காத நீ சாப்பிட்டு போயிட்ட. துடிச்சு போல பத்மாவதி சுவாமி இறங்கி போன. சுவாமி, என் பிராணநாதனுக்கு என்ன ஆச்சு? ஏகாதசி அதுவுமா, இப்படி செவ்வாய்க்கிழமை அதுவுமா எண்ணெயும் தேய்ச்சிட்டு குளிக்காத பூஜை அறிக்கை போக மாட்டாரு. அறவுறையா எண்ணெயை தேய்ச்சிட்டு அந்த ஏட்டு சுவடியில எதை எழுதக்கூடாது, இத்தனை நாளா ஒதுக்கிறாரோ அதை எழுதிட்டார். அது மட்டும் இல்ல, பழைய சோத்தை என்ன வேற ஊட்ட சொல்லிட்டு போயிட்டாரு. எங்க ஆத்துக்காருக்கு என்னமோ ஆயிடுச்சு. அடுத்தபடியா வரா, எங்க ஆத்துக்கார் திரும்பி வரும்போது எங்க ஆத்துக்காரராகவே வரணும்னு பயத்தை பண்ணிட்டாளாம். அரை மணிலாம் கையை தட்டிதா பயந்துட்டே போய் கதவை திறந்தா. ஆச்சரியமா ஜெயதேவனுக்கிறார், பத்மாவதி இன்னைக்கு பாத்துக்கோ, சொல்லப்படாது. மகாராஜா என்ன கேள்வி கேட்டான், என்ன கேட்கணும், ரொம்ப பசங்க ரொம்ப கேள்வி கேட்கிறானே, எங்க போய் எதை கேட்கணும்னு தெரியாது. ஆச்சாரியாண்ட போய் என்ன கேட்கணும், ஞானம் வரணும், பக்தி வரணும், என் பாப்ப தொழிலும் வேணும், என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகல, என் மாட்டு பொண்ணு நேற்றுல இருந்து காமெடி, என் பொருள் சொன்ன வாத்தி கேட்க மாட்டேங்கிறா, இதெல்லாம் தான் கேட்டுருக்கான். ஆரம்பத்தில் போய் யாருன்ட்டு போய் எதை கேட்கணுமோ அதுண்டு கேட்கணும் இல்லையா. அதனால சுவாமிகிட்ட போனா இவருக்கு என்ன பண்ண கேட்கிறார், ஆஜா என்னெல்லாம் கேள்வி கேட்ட தெரியுமோ, இருந்தாலும் பாவம் நீ ஏகாந்தமா தனியா இருக்கியன்னு சீக்கிரமா வந்துட்டேன், மாத்தியானிக்கு பூஜை பண்ணணும், எல்லாம் எடுத்து வை அப்படின்னார். சுவாமி, நிஜமா நீங்க தானே வந்திருக்கேள், என்னடி இது வெடிக்காலம் போனோம், இப்பதானே வரேன், தூக்கி வாரி போடுது. என்ன சுவாமி, ஐயோ ஐயோ, நான் எங்க ஆத்துக்காரர் திரும்பி வரணும்னு சே, மறுபடியும் இன்னும் சரியாகல போட்டிருக்கேன். மேலே 6 மணிக்கு முன்னாடி தானே வந்துட்டு போயினார். என்ன பண்ணப்படுறே சுவாமி, 6 மணிக்கு முன்னாடி வந்தேளே, அச்சாடே என்னையே நினைச்சிட்டு இருக்கியோன்னோ, அப்படியே ஓரமா உட்காந்து கண்ணா சிந்திருப்பேன், என்னையே நினைச்சிட்டு கண்ணா சிந்துட்டதுல நான் வர்ற மாதிரி உனக்கு சொப்பனும். அச்சாடே நான் எப்படி வந்தேன், படிக்காலம் போனோம், இப்பதான் வரேன், பூஜைக்கு எடுத்து வை. சுவாமி, தப்ப எடுத்துக்காவீங்கோ, வந்தே சரி. அப்புறம் என்னாச்சு சொல்லு, என்ன தேய்ச்சிக்கணும்னு சொன்னேன். ஏண்டி இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை வேற, ஏகாதசி, நான் என்ன மெட்ராஸ்ல கொடுத்துட மாட்டேன், அமாவாசை அன்னைக்கு சவரம் பண்ணிக்கிறதுக்கு. சீ சீ சீ, என்னடி இப்படி பண்ற சுவாமி, நான் சொல்றது பொய் இல்ல, என்னையே தேக்க சொன்னேள், பச்சை தண்ணில குளிச்சேள், பழைய சாத்து பசைய சொன்னேள், என்னையே ஊட்ட சொன்னேள். ஓஹோ, அடியே இந்த சொப்பனத்துல துஸ்வப்பனும் சுஸ்வப்பனும் ரெண்டு திருசு உண்டு, நோக்கு ரெண்டும் கலந்தாப்பல வந்திருக்கா அப்படின்னு இருக்கு. சில பசங்கள் என்ன பண்ணுவோம், அந்த ஃபேனுக்கு கீழே படுத்துக்குவன், இந்த விபரீத ஜானம்னு பேர் இருக்கு, ஃபேனும் கீழே படுத்துக்குவன். இந்த பழைய காலத்து ஃபேன் என்ன பண்ணுவோம், நல்லா ஒழுங்கா சுத்தாது, இப்பவும் அப்படித்தான். அது என்ன பண்ணும், அந்த காய்கறிகள் கெட்டு போட்டால சவுண்டு அனுபவம் தான், வேற ஒண்ணும் இல்லை. நேற்று அந்த ஃபேனை கேட்டுறான்னு சொல்லிட்டு வந்தேன். இந்த சத்தத்தோடு அடியில் படுத்துன்னு இருப்பேன், இந்த சத்தத்தை பார்த்த உடனே இந்த வயலுக்கு என்ன தோணும், நட்டு கட்டு கழுந்துட்டு இருக்கோ, இது கழுந்து மேலே விழுந்துருமோ, இதான் விபரீத ஞானம்னு பேர். இந்த மாதிரி இப்படிலாம் சொன்ன உடனே இவருக்கு புரியல, நான் சொல்றது ஒன்று தப்பா சொல்லல சுவாமி, என்ன கையோட ஏற்றுச்சுபடியிலே எழுதினேளே. அசடு நீ கண்டது சொப்பனும் இப்ப சொல்லிடுறேன், கொண்டா ஏற்றுச்சுவடியை எடுத்து வந்தா பார்க்கிறார் என்ன கரை இருக்கு, எந்த சரணத்தை இவர் எழுதக்கூடாது எழுதக்கூடாதுன்னு வாக்கியங்களை நீக்கி இருந்தாரோ அதை எழுதி இருக்கு. வந்தது கோபம், அடி பாபி, பக்தையினுடைய தலையில கொண்டு போய் திருவடியை பகவான் திருவடியை வைக்கணும், பகவான் திருவடி தலைமையில கொண்டு போய் பக்தா திருடி வைக்கிறாரு, என்னடி செஞ்சுட்டு பாப்பி நீ இருக்கிறத விட ஒழுங்கி போனு, பக்கத்தில் இருக்கிற அறிவாமணியை எடுத்து அவளை வெட்டத்துக்கு ஓங்கினார், ஓட்டின ஓங்கின கைய ஆரோ பிடிச்சாலாம், திரும்பி பார்த்தா ஆறு நிக்கிறானா, நீல ரூபேன ரஞ்சித கோ மல்ல நீர் மல்ல பத யுகனோ புரக்கல் கோ லவுர தரகோ சுபமணி வரவு சகரஸ்தி கரஸ்மரணஹா. சாட்சாத் பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் அந்த கையை பிடிச்சு நிறுத்தினானா, ஜெயதேவ சுவாமிகள் திரும்பினார். எந்த பரமாத்மாவுக்காக கதறி கதறி அழுது பாடுகிறாரோ அந்த பரமாத்மாவே இவர் கையை பிடிச்சு நிறுத்தறான். சற்று ஒரு நமஸ்காரம் பண்ண தெரிய வேண்டாமோ, இந்த கோபத்துல பகவான் வந்திருக்காங்கிறது மறந்து போயிடுது.
கோபம் செண்டாளத்துவமா பெரியவாள்ல. இந்த கோபத்துல பகவானே வந்திருக்காங்க. கிருஷ்ணா சகஜமா பேசுறார். இந்த பாப்பி என்ன காரியம் பண்ணிட்டா தெரியுமா? என்னடா பண்ணினார்? நான் இல்லாத போதும் நான் வந்த மாதிரியும் இவளே எழுதிபிட்டு நான் ஏதாவது சொல்ல போறேன்னு நான் வந்தேனா செவ்வாய்க்கிழமை அதுவுமா ஏகாதசி அதுவுமா நான் என்ன வச்சுட்டேனா பழைய சாதம் சாப்பிட்டேனா இவளே ஊட்டினாளா இப்படி எல்லாம் பொய் சொல்றாளே நியாயமாண்ணா? பத்மாவதி பொய் சொல்லலையே, அவ உண்மையதானே சொன்னான் சுவாமி. கிருஷ்ணா நீ வேற அவளுக்கு ஜாலரா போடுறியா? சுவாமி சொன்னா நான் ஒண்ணும் ஜாலரா போடுறடா, நீ ஜாலரா போட்டதுனால தான் நான் வந்தேன் இங்க. நீ ஜாலரா போடுறதுனால நானும் ஜாலரா போடுறேன். ஆனா உண்மையான ஜாதாடா, எழுதுனது உண்மை சத்தியம். என்ன சுவாமி சொல்ற? ஏ தேவா, இவ்வளவு காலம் அஷ்டபதி எழுதிட்டு வரையே உன்னோட பிரத்யேக புத்தினால புத்திசாலித்தனால எழுதுறியா இல்ல வேறதா? சுவாமி என்னுள்ளே இருந்து என்னை எழுத வைப்பவனே நீதானேன்னா. அப்படி இருக்கிற போது ஒவ்வொரு நாளும் எழுத உட்கார போது ஸ்மரகரட கண்டனம் மமசிரசி மண்டனம் தேகிபத பல்லவமுதானும் உனக்கு தோண வச்சதே நான் தானே. என்னமோ நீ நினைக்கிறதாக நினைச்சு ஏண்டா ஒதுக்கினேன்? அதனாலதான் வேற ஒரு புருஷன் வந்தா இவ வீட்டுக்குள்ள விட மாட்டாளேன்னு ஒன்ன மாதிரியே ரூபத்தை தரிச்சுண்டு உள்ள வந்தேன். ஏடா எனக்கு ஏதுடா செவ்வாய்க்கிழமை, எனக்கு ஏதுடா பழைய சோறு? அன்னைக்கு எங்க அம்மா என்ன பண்ணுவள், மாடு மேய்க்க போவேன் பழைய சாதம் கட்டி கொடுப்பாள் எடுத்துட்டு போவேன். ஒரு நாளைக்காவது எங்க அம்மா கொடுத்த சோத்தை நான் ஒரு நாள் தின்னடா. இந்த கூட அந்த கூட வந்த பசங்களும் குரம்பு கூட்டங்களும் பிடுங்கிட்டு போயிடும், ஏதோ கடைசியிலே சாப்பிடுவேன். ஒரு நாள் கூட பழைய சாப்பிட்டு எங்க அம்மா என்ன பண்ணுவோம் என்ன தேய்ச்சிக்கணும்னு ஒரு ஒரு நாளும் எண்ணெயை காய்ச்சி 24 சாமான் போட்டு எண்ணெய் காய்ச்சணும், காய்ச்சி வெப்பல் கமல் எண்ணெய் குடத்தை உருட்டி இளம்பிள்ளை கிள்ளி எழுப்பி எண்ணெய் குடத்தை உருட்டி எங்க அம்மா எண்ணெய் தேய்ச்சி வெப்பல் பலராம தூங்கிட்டு இருப்பேன் கிள்ளி விட்டுருவேன் அழறானேன்னு அங்க ஓடுவள் எண்ணெய் குடத்தை உருட்டிட்டு போயிடுவேன். ஒரு நாள் கூட எங்க அம்மா அதை நான் எண்ணெய் தேய்ச்சிக்கல. ரொம்ப காலம் என்ன தேய்ச்சிக்காலம் உடம்பு உஷ்ணமா போயிடுச்சு. அதனால பத்மாவதியை பார்த்த உடனே யசோதே நினைச்சுட்டேன், என்ன தேய்ச்சி விட சொன்னேன், அவகையால பழைய சாதம் பசிய சொன்னேன், சாப்பிட்டேன், நான் தாண்டா எழுதினேன், தப்பா. ஜெயதேவ சுவாமிகள் பகவான விட்டா திரும்பினா பத்மாவதி எனக்கு நீ பத்தினி இல்லடி, என்னுடைய குரு நீ. இவ்வளவு நாளா கதறா ஒரு நாளாவது சுவாமி நேக்கு தரிசனம் கொடுத்தானாடி, என்ன புண்ணியம் என்று கேடியே? உங்கையால சுவாமி என்ன தேய்ச்சிண்டானே? உங்கையால சுவாமி பழைய சாப்பிட்டானே? உனக்கு தரிசனம் கொடுத்துட்டானே? சத்தியமா சொல்றேன், பக்தியிலே என்னை விட நீ பெரியவள் என்ன பத்மாவதி காலில் சாஷ்டாங்கமா நமஸ்காரம் பண்ணார் ஜெயதேவன். உடனே சுவாமி என்ன பண்ணினா, ஜெயதேவா ஜெயதேவா வாசக்கதவு திறந்திருக்கு எழுந்துரு எழுந்துரு. என்ன சுவாமின்னா, ஏ பொண்டாட்டி காலில் புருஷன் விழலாமாடா? தப்பாச்சே. இல்ல சுவாமி, அவள் பக்தியிலே என்ன விட பெரியவள் விழறதுனால தப்பு இல்லை. இதே தாண்டா நானும் சொன்னேன், பக்தியில ராதையை காட்டின பெரியவள் இல்ல அவ சிரச அவ திருவடி. இன்னைக்கு உனக்கு எப்படி பத்மாவதி பெரியவளா போயிட்டாளோ அதே மாதிரி பக்தியில எனக்கு ராதை பெரியவள், அவ திருவடியை கொண்டு என் தலைமையில வைக்க சொன்னேனே தப்பா. ஆகினால்தான் இந்த அஷ்டபதியில நானே கைப்பட எழுதினேன் என்று சொன்னான். அப்பேற்பட்ட உயர்ந்த அஷ்டபதி தான். இந்த அஷ்டபதி பாடும்போது பாகவதால் ரெண்டு தடவை தீபாராதனை பண்ணுவா ஸ்வரகரள கண்டனம் போது ஜெயத்து பத்மாவதிங்கிற போது. இந்த அஷ்டபதிக்கும் இன்னைக்கு உள்ள பஜனைக்கு என்ன சம்பந்தம்னா, அன்னைக்கு எப்படி ஜெயதேவருடைய காவியத்துல சுவாமியே வந்து கையப்பமிட்டு எழுதினானோ அதுபோல எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்னால் மும்மூர்த்திகளினாலே நிறுவப்பட்ட இந்த சங்கீர்த்தனத்தை பாகவத சம்மேளன சமாஜத்தார் பண்ணிட்டு வரபொழுது பரமாச்சாரியுடைய 100வது ஆண்டு விழாவில் பொண்ணு கிடைச்சாலும் புதன் கிடைக்காது, புதன்கிழமை அன்னைக்கு காதால ஜிலுன்னு கனகாபிஷேகத்தை பண்ணிட்டு இருக்கிற பொழுது அந்த காமாட்சி ஏகாம்பரநாதம் வரதன் சன்னதியில பாகவதாலாம் வந்து ஆச்சாரிய ஜெயம் விஜயம் ரெண்டும் உட்காந்துருக்கு, இனிமே பஜனைக்கு தோல்வியே கிடையாது. அப்படி இப்பேற்பட்ட மத்தியில இந்த கீர்த்தனம் நடக்குன்னு அன்னைக்கே போதேந்திர சுவாமிகள் எழுதியிருக்காரு 8ல. அதனாலதான் அந்த அஷ்டபதிக்கும் இன்னைக்கு நடக்கிறதுக்கும் சம்பந்தம் உண்டு சொன்னேன். ராதே கிருஷ்ணா கோபால கிருஷ்ணா, ராதே கிருஷ்ணா கோபால கிருஷ்ணா, ராதே கிருஷ்ணா கோபால கிருஷ்ணா, ராதே கிருஷ்ணா கோபால கிருஷ்ணா.
मातकिं यदुनाथ देही चषकम् मातकिं यदुनाथ देही चषकम् किं तेन पातुं पयः तत् न अद्य अस्ति कदास्ति वा निशि निशाका वा अंधकारोदयः आमील्यक्षियुगम् निशाप्युपगत देही देहीति इति मातुर्मुहुर्वक्षो जाम्बर कर्षणोद्धकर कृष्ण सपुष्णातु नः
அஜித் விஜய கோபால அஜித் விஜய கோபால அனந்த லீல 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 ரஞ்சித பட கமல चंद्र की गौरीपति चंद्र चूड़ की पवन सुत हनुमान की तपोवन ज्ञानानंद की सियापति राम चंद्र की राधापति कृष्ण चंद्र की गौरीपति चंद्र चूड़ की पवन सुत हनुमान की तपोवन ज्ञानानंद की युगत नहीं पावे ना शौर्य बोध पोटा बोलो भाव भक्ति का भूखा सोई जोग जुगत नहीं पावे भक्त भूल गए राम दीवाने निज बदुआ को देव सियापति राम चंद्र की राधापति कृष्ण चंद्र की गौरीपति चंद्र चूड़ की भवन सुत हनुमान की तपोवन ज्ञानानंद की भाव भक्ति का भूखा सोई जोग जुगत नहीं पावे भक्त भूल गए राम दीवाने निज पदुआ को देव सियापति राम चंद्र की राधापति कृष्ण चंद्र की गौरीपति चंद्र चूड़ की नवोवन ज्ञानानंद की अरे व्याध कौन आचार किया था
उम्मड़ थोड़ी। कहां गजेंद्र पड़ा था विद्या, व्याधु विदुर की कड़वी सियापति रामचंद्र की, दधापति कृष्ण चंद्र की, गौरीपति चंद्र झूठ की, भवन सुत हनुमान की, कपोलर ज्ञानानंद की। हर व्याध कौन आचार किया था, ध्रुव की उम्र थोड़ी। कहां गजेंद्र पड़ा था विद्या, व्याधु विदुर की कड़वी सियापति राम हरापति गौरीपति अरे क्या मर्द मी उग्रसेन की, सूरत क्या कुबुजा की। भारी धन से राम मिलत नहीं, भारी धन से राम मिलत नहीं। जाने सुधामा जी को हर व्याध कौन। अरे क्या मर्द मी उग्रसेन की, सूरत क्या कुबुजा की। भारी धन से राम मिलत नहीं, जा सुधाम की कोशियापति रामचंद्र की, तथापति कृष्ण चंद्र की, गौरीपति चंद्र झूठ की, भवन सुत हनुमान की, तपोवर ज्ञानानंद की। हो अरे भैया कहत कबीर, कहत कबीर सुनो मेरे दुनिया, प्रेम मिलत है भक्ति। जंतर मंतर लटपट से नहीं, राम भजन से मुक्ति। कहत कबीर सुन भाई साधो, कहत कबीर सुन भाई साधो, प्रेम मिलत है भक्ति। जंतर मंतर लटपट से नहीं, राम भजन से मुक्ति। सियापति रामचंद्र की, कथापति कृष्ण चंद्र की, गौरीपति चंद्र झूठ की, भवन सुत हनुमान की, सबोधन ज्ञानानंद की। बोलो राम राम राजा राम, चंद्र भगवान की। ओ रामा नी नामम एमि रुचिरा, ओ रामा नी नामम एमि रुचिरा, ఎంత రుచి ఎంత రుచి ఎంత రుచిరా రామ, ఎంత రుచి ఎంత రుచి ఎంత రుచిరా రామ, ఓ రామ నీ నామమేమి రుచిరా। మధురసముల కంటే దధికృతముల కంటే, మధురసముల కంటే దధికృతముల కంటే, అతిరసమగు నామమేమి రుచిరా రామ, ఓ రామ నీ నామం ఏమి రుచిరా। ఎంత రుచి ఎంత రుచి ఎంత రుచిరా రామ, ఓ రామ। అంజనాతనయ హృష్ కంజదళమునను రంజిల్లు నీ నామం ఏమి రుచిరా। నవరస పరమాన్న నవనితముల కంటే అధికము నీ నామం ఏమి రుచిరా। राम भद्राचल राम रामदासुनि प्रेम नेलिन नामं एमि रुचिरा। एंत रुचिरा राम, एमि रुचि एमि रुचि एमि रुचिरा। ओ राम श्री राम प्रभु राम एमि रुचि। बोलो राम 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 चंद्र राघव, राम 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 चंद्र राघव, राम
राम राम राम राम चंद्र राघव बोल राजा रामचंद्र भगवान की दया माडो लंगा दया माडो अय्या சங்கீர்த்தனத்துல குறிப்பா சம்பிரதாயத்துல வருஷம் பூரா பண்ணிட்டே இருக்கல பெரியவாள் அப்படி மார்க்கங்கள் வச்சிருக்கா. ஆனா காலதேச வர்த்தமானங்களுக்கு ஏற்ப இன்னும் ஆக வேண்டிய காரியங்கள் அநேகம் இருக்கிறதுனாலையும் அநேகம் பேர் அநேக இடங்கள்ல இருந்து வந்திருக்கிறதுனால அநேகமா ஆவாவா அப்படி இப்படி புறப்படுற காரணத்தினால பஜனைக்கு முக்கியம் அபங்கம். ஒரு அபங்கத்தை பாடி ஆஞ்சநேய தியானம் பண்ணி பூர்த்தி பண்ணிக்கலாம். सुंदर त्यजान उभे बीठे वरी सुंदर त्यजान उभे बीठे कर कटावरी मकर कुंडले तलपति श्रवणी मकर कुंडले तलपति श्रवणी कंठी कौसुभमणि कंठी कौसुभमणि कंठी कौसुभमणि वीरजी सुंदर त्यजान गला तुलसीहार कासे पीतांबर गला तुलसी
हार काचे पीतांबर आवडे निरंतर आवडे निरंतर आवडे निरंतर हेची भान तुका म्हणे माझे हेंची सर्व सुख तुका म्हणे माझे हेंची सर्व सुख पाहिन श्रीमुख पाहिन श्रीमुख आवडी सुंदर त्याधार विठ्ठल विठ्ठल जय जय विठ्ठल अंजनीचे सूत ध्याचे नाव हनुमंत त्याने सीता शुद्धी केली राम सीता भेटविली द्रोणगिरी जो आणील लक्ष्मण वंचविल ऐसा मारुती उपकारी दुःखालोले चरणवरी जय हनुमान जय जय हनुमान जय हनुमान जय आंजनेय स्वामी की उदार तुम्ही संत माय बाप कृपावंत केवडा केला उपकार काय वाणुनी पामर उदार तुम्ही संत माय बाप कृपावंत माय बाप कृपावंत माय बाप कृपावंत तेना म्हणे उतराई होता काही दिसेना होता काही दिसेना होता काही दिसेना संतों की जय जय भक्तों की जय जय संतों की जय जय भक्तों की जय जय गुरु की जय जय गोविंद जय जय गुरु की जय जय गोविंद जय जय समस्त साधु मंडली की सद्गुरु चरणारविंद की नवनीत चोराय नंदादिदोतम गोरक्षे गोपिका वल्लभाय नारद मुनीन्द्रनुत नामधेयाय ते नारायणानन्दतीर्थ गुरवे मंगलो नित्य शुभ मंगलो साकेत निलयाय कनक मुनि पूज्य तरयो नदी विहरणाय राकेतु बदनाय रम्य गुण निलयाय राजाति राजाय राघव जय मंगलो नित्य शुभमंगलो पवन सुतुटु पटु परार इंद्रमूल प्रोतीनामा रूपमूल गोविंद ಚುಂಡೆ
ஜீவ நயன தியாகராஜாயாதி இனுதமைன ரூபமுல கோபிகா ஜீவனஸ்மரணி ஜய விக்ன விநாயகமூர்த்தி சாரதா தேவிக்கு வல்லி தேவசேனா கந்தஸ்மரணி நம பார்வதி பதயே ஜய பராசக்தி மாதாக்கு ஜானகி கந்தஸ்மரணி சதா சர்வத்ர கோவிந்த நாம சங்கீர்த்தனம் போலா புண்டலீக வரதே ஜய சத்குருமூர்த்திக்கு ஆஞ்சநேய சுவாமிக்கு சமஸ்த பக்த மண்டலிக்கு ப்ரஹ்மைவ சத்யம் சர்வத்ர ஹரிநாம ஸ்மரண ராதே கிருஷ்ண ராதே கிருஷ்ண ராதே கிருஷ்ண ராதே கிருஷ்ண கோபால கிருஷ்ண